கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. கோவை மாவட்ட தலைமை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்லும் நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் கழிவு நீர் தேங்கி நிற்கிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதாகவும் பொதுமக்கள் வந்து செல்ல சிரமமடைந்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக கழிவு நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மத நல்லிணக்கத்தை காட்டும் வகையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை பள்ளிவாசலில் இஃப்தார் எனும் நோன்பு திறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காரைக்குடி கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். பின்னர் நோன்பின் மகிமை குறித்து அவர் பேசினார். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மற்றும் பிற மதத்தினரும் கலந்து கொண்டனா்.